வணக்கம். சேனலுக்கு புதுசாக வர்றவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரிங் பெல் செலக்ட் பண்ணுற மூலிமா உங்களுக்கு நாங்கள் உடனே போடுற லெவல்ஸோட வீடியோஸ் வந்து டக்குன்னு வந்து அப்டேட் ஆகும். ஸோ அதனால் ரிங் பெல் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுபோக இங்கே டெஸ்கிரிப்ஷனில் இருக்க ஷோமர் வந்து கொடுங்க. ஷோமர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி அது மாதிரிலாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்க நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுற மூலிமா உங்களுக்கு கைடன்ஸ் வந்து கிடைக்கும். நீங்கள் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்குரிய ப்ரொசீஜர் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதே நீங்கள் இப்போ வந்து ஹோம் பேஜ் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கே ஹோம் பேஜில் நிறைய இருக்க வீடியோஸு, ஸ்ட்ராட்டஜிஸ், அதை பற்றின வீடியோஸ், அதில் இருக்க இண்டிகேட்டர்ஸ் வீடியோஸ் இதெல்லாம் வந்து உங்களால் வந்து பார்க்க முடியும். இப்போ நம்ம மூவிங் ஆவரேஜையும் எம்ஏசிடியும் கம்பைன் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் எடுக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இப்போ இந்த மூவிங் ஆவரேஜுக்கும் எம்ஏசிடிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். அது சிம்பிள் மூவிங் ஆவரேஜில் வந்துட்டு காட்டும். இப்போ இது நம்ம யூஸ் பண்ண எம்ஏசிடி வந்து எக்ஸ்போனென்ஷியலில் வந்து காட்டும். எக்ஸ்போனென்ஷியல் பார்த்தீங்கன்னா குயிக்காக இருக்கும், பட் ஆனால் ஸ்டாண்டர்டாகவும் இருக்கும். ஆனால் அது என்ட்ரிக்கும் எக்ஸிட்டுக்கும் மட்டும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அது என்ட்ரியை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் வந்து இப்போ நம்ம சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது ரெண்டோட காம்பினேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி பண்ணையில் நம்மளால் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட்ஸ் வந்து எடுக்க முடியும். ஓகே, இது எல்லா இதுலேயும் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். இது வந்து கொஞ்சம் வால்டைலான ஸ்டாக்காக இருந்துச்சுனாலே போதும், இது ஓரளவுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நல்லாவே வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ கொஞ்சம் வால்டைலான ஸ்டாக்லேயும் வந்து இதை அப்ளை பண்ணி பாருங்கள். ஓகே, அடுத்து எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலும் டைமிங்கிறது ரொம்ப வந்து முக்கியம். இப்போ நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து யூஸ் பண்ண போகிற டைமிங் பார்த்திங்க அப்படின்னா 10 மினிட்ஸ். இந்த 10 மினிட்ஸ் டைமிங் தான் பார்த்திங்க அப்படின்னா ஈக்விட்டிக்கு வந்து நல்லாவே வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கமாடிட்டிக்கு எப்படி இதை யூஸ் பண்ணணும் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இதில் நம்ம இப்போ ஈக்விட்டியில் எப்படி ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் எடுக்கலாம் அப்படின்றத இதில் வந்து பார்க்கலாம். ஓகே, 10 மினிட்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து 12 பீரியடு அண்ட் 26 பீரியடு எக்ஸ்பொனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ். இது ரெண்டோட டிஃப்ரென்ஷியேட்டில் இந்த பிளாக் லைன் வந்து மூவ் ஆகும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெட் லைன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 9 பீரியட் எக்ஸ்பொனன்ஷியல் மூவிங் ஆவரேஜில் மூவ் ஆகும். இந்த இதெல்லாம் வந்து க்ரீன் அண்ட் ரெட் பார்த்தீங்கன்னா இன்க்ரீசிங் அண்ட் டிக்ரீசிங் பார் செலக்ட் அண்ட் கொடுத்துருங்க. அடுத்து வந்து மூவிங் ஆவரேஜ். இப்போ மூவிங் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம ஈக்விட்டிக்கு யூஸ் பண்ண போகிறது வந்து 20 பீரியட் மூவிங் ஆவரேஜ்ன்றது ஒன்றும் இல்லை. ஒவ்வொரு 20 இதுக்கும் வந்து நமக்கு வந்து ஆவரேஜ் பண்ணி அதோட லைன் சார்ட் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். இதை வந்து 20 பீரியட் மூவிங் ஆவரேஜ். இதை யூஸ் பண்ணி தான் வந்து இப்போ ஈக்விட்டியில் வந்து ட்ரேட் பண்ணி எப்படி வந்து இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி ப்ராஃபிட்ஸ் வந்து எடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ எம்ஏசிடியை வச்சு தான் வந்து ஃபஸ்ட் லெவல் கன்ஃபர்மேஷன் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். இதில் வந்து இப்போ எம்ஏசிடியில் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷான என்ட்ரி இருக்குல்ல, அதாவது ஃபஸ்ட்டு கிராஸ் ஓவர், இந்த பிளாக் அண்டு ரெட் லைன் இருக்குல்ல, எப்போ இது கிராஸ் ஓவர் ஆகுதோ அப்போ தான் வந்து இது வந்து ஃபஸ்ட் லெவல் கன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? அது வரைக்கும் நீங்கள் இதை கன்ஃபர்மேஷன் எடுத்துக்க வேணாம். அடுத்து இதுக்கிடையில் மூவிங் ஆவரேஜில் மேலே கீழே எங்கேயாச்சும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வருதுன்னா அதை நீங்கள் எடுத்துக்கலாமானா எடுத்துக்காதீங்க. மூவிங் ஆவரேஜில் பார்த்தீங்கன்னா நிறைய கேண்டில் மேலே கீழே வந்து வந்துட்டே இருக்கும், அதை நீங்கள் என்ட்ரி எடுத்துக்க வேணாம். அதுக்காண்டி தான் வந்து இந்த ரெண்ட காம்பினேஷன் வந்து யூஸ் பண்ணுறோம். அதாவது என்ட்ரி எடுக்கிறதுக்கு நம்ம வந்து எம்ஏசிடி தான் ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷனாக வச்சுக்க போகிறோம். செகண்டாக தான் வந்து மூவிங் ஆவரேஜை வந்து பார்த்துட்டு ஓகே இது என்ட்ரு ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எம்ஏசிடி ஓப்பன்லேருந்து பிளாக் லைன் வந்து டாப்பில் இருந்திருக்கு, ரெட் லைன் கீழே இருந்திருக்கு. ஓகேங்களா? இது எப்போ இந்த கிராஸ் ஓவர் நடக்குது, எப்போ ரெட் லைன் மேலே வருது, இன்றைக்கி வந்து செல்லிங்குரிய ஆப்பர்ச்சுனிட்டி வருதான்றதை பார்க்கணும். அதாவது எப்போல்லாம் இந்த ரெட் லைன் வந்து பிளாக் லைன் மேலே வருதோ அப்போல்லாம் வந்து நம்ம வந்து மார்க்கெட்டில் வந்து செல் பண்ணணும். அதே மாதிரி எப்போல்லாம் பிளாக் லைன் வந்து ரெட் லைனுக்கு மேலே வருதோ அப்போல்லாம் நம்ம வந்து பையிங் வந்து பண்ணணும். ஓகேங்களா? இதுதான் வந்து நம்மளுடைய இது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு கிராஸ் ஓவர் இங்கே தான் வந்து நடந்திருக்கு. இங்கே கிராஸ் ஓவர் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரெட் லைன் வந்து பிளாக் லைனுக்கு மேலே வந்திருக்கு. இதுதான் வந்து இன்றைக்கி நாளோட ஃபஸ்ட்டு என்ட்ரி. ஓகேங்களா? இன்றைக்கி ஃபஸ்ட்டு என்ட்ரியை வந்து இதுதான் வந்து கிராஸ் ஓவர் ஆகி கொடுக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இதை மட்டும்தான் வந்து நீங்கள் வந்து பார்க்கணும், வேறு எதுவும் பார்க்காதீங்க. ஓகேங்களா? இதில் கிராஸ் ஓவர் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து செல்லிங்குரிய சிக்னல் வந்துருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணணுன்னா மூவிங் ஆவரேஜ்லேயும் வந்து இந்த கேண்டில் வந்து இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கணும். அதாவது கேப் டவுனில் மூவிங் ஆவரேஜ் வந்து இந்த இது வந்து ஃபார்ம் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல தான் வந்து ஃபஸ்ட் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இது ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து என்ட்ரி வந்து எடுக்கலாம். அதாவது இன்றைக்கி வந்து அசோக் லேலாண்டை வந்து நம்ம வந்து செல் பண்ணலாம். நம்ம பார்க்குற ஸ்டாக் வந்து அசோக் லேலாண்ட். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த அசோக் லேலாண்ட் ஸ்டாக்கை வந்து செல் பண்ணியிருப்போம். இந்த இடத்துல வந்து செல் பண்ணியிருப்போம். 82.30 வந்து நீங்கள் வந்து செல்லிங் வந்து போயிடலாம். ஸோ இந்த இடத்துல 82.30 நம்ம
அசோக் லேலண்ட் செல்லிங் வந்து இன்றைக்கி பொஷன் வந்து எடுத்துருவோம். பொஷன் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது அப்படியே மேலே போய் மேலேயே ஒரு கேப் அப்பில் ஒரு இது வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஆனால் நீங்கள் இந்த இடத்துல வந்து இது ஸ்டாப் லாஸ் ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த இடத்துல வந்து பயந்துடக்கூடாது. ஏன்னா இப்போ கீழே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே எம்ஏசிடியில் பார்த்தீங்கன்னா அது அது ஒரு ஸ்பைக்கு காண்டி போன மாதிரி ரியாக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு நார்மலான இதுவாக தான் இங்கே வந்து ரியாக்ட் பண்ணி காட்டியிருக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஓவர் கிடையாது. ஸோ இதை நீங்கள் கீழே எம்ஏசிடியில் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக தெரியும், நல்லாவே கேப் விட்டு தான் இருக்குது, டச் கூட பண்ணல. ஸோ நீங்கள் இந்த இடத்துல வந்து ரியாக்ட் ஆகி வெளியே வந்துடக்கூடாது மார்க்கெட்டில். மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டவுன் போகிறதுக்கு முன்னாடி எப்போயுமே ஒரு சின்ன அப்பு அப்படி கொடுத்துட்டு தான் வந்து நல்லாவே வந்து டவுன் வரும். ஸோ அதுக்குரிய ஒரு இதுவாக தான் நீங்கள் வந்து இதை பார்க்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன மூமெண்ட் கொடுத்துட்டு நல்லாவே வந்து அதுக்கப்புறம் டவுன் ஆயிடுச்சு. ஸோ டவுன் ஆகி 81.60 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ நம்மளுடைய டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 0.50% வந்து வச்சுக்கோங்க. ஸோ நம்மளுடைய டார்கெட் வந்து இந்த இடத்துல வந்து அச்சீவ் ஆயிருக்கும். ஸோ இப்படி தான் வந்து இதில் வந்து என்ட்ரி எடுக்கணும். எக்ஸிட் ஆகிறதுக்கு எம்ஏசிடி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எம்ஏசிடி வந்து காம்பைன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி தான் வந்து என்ட்ரிக்கும் ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் வந்து எம்ஏசிடியும் செகண்ட் கன்ஃபர்மேஷன் மூவிங் ஆவரேஜும் பார்த்து என்ட்ரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நீங்கள் உள்ளே வந்து மார்க்கெட்டில் ப்ராஃபிட்ஸ் வந்து எடுக்க முடியும். அதே மாதிரி ஸ்டாப் லாஸ்க்கு வந்து எம்ஏசிடி வந்து அப்சர்வ் பண்ணிக்கோங்க. எம்ஏசிடியில் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல ஃபியர் ஆக தேவையில்லை. ஓகேங்களா? ப்ரீவியஸ் இது கூட பார்க்கலாம். இப்போ ப்ரீவியஸ் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரெட் லைன் தான் டாப்பில் இருந்திருக்கு, பிளாக் லைன் கீழே இருந்திருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து பயங்குரிய சிக்னல் வந்து வருதான்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி வந்து பார்க்கணும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிராஸ் ஓவர் இங்கே தான் நடந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல கிராஸ் ஆகி பிளாக் லைன் வந்து ரெட் லைன் மேலே வந்து வந்துருச்சு. இது வந்ததுக்கப்புறம் எப்போ நமக்குன்னா இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஒரு கேண்டில் வந்து ஃபுல்லாக வந்து லைன் மேலே டச் ஆகாமல் ஃபுல்லாக அப்படியே மேலே வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக மேலே வந்துருச்சுன்னா நம்ம இந்த இடத்துல பையிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் நம்ம வந்து என்ட்ரி எடுத்திருப்போம் 80.85ல். அதை நமக்கு வந்து நல்லாவே வந்து மேலே போயிருக்கு. ஸோ கண்டிப்பாக அதில் வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து எடுத்துருக்க முடியும். ஓகேங்களா? நம்ம இது வேறு ஸ்டாக்லேயும் கூட பார்க்கலாம் எப்படி வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்குன்ட்டு. இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பிஐ. எஸ்பிஐயில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் என்ட்ரி வந்து பையிங் தான் வந்திருக்கு. அதாவது ஃபஸ்ட்டு கிராஸ் ஓவர் பிளாக் லைன் மேலே வந்திருக்கு. மேலே வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து ஒரு கேண்டில் தனியாக வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இங்கே நீங்கள் பை பண்ணியிருப்பீங்க. பை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அன்றைக்கி மார்க்கெட் நல்லாவே வந்து மேலே போயிருக்கு. ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி உங்களால் ப்ராஃபிட்ஸ் வந்து எடுத்துருக்க முடியும். இது ப்ரீவியஸ் டே பாருங்கள். ப்ரீவியஸ் டேயில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு கிராஸ் ஓவர் ஆகி செல்லிங் தான் வந்து வந்திருக்கு. செல்லிங் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே வந்து ஒரு கேண்டில் வந்து செப்பரேட் ஆகிருக்கு. ஸோ இந்த செப்பரேஷன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்து செல்லிங் வந்து போயிருப்போம். செல்லிங் போனதுக்கப்புறம் அப்படியே மார்க்கெட் சைட்வேல மூவ் ஆனாலும் மார்க்கெட் முடியும் போது உங்களுக்கு நல்லாவே வந்து டவுன் ஆகி ஸோ ப்ராஃபிட்ஸ் வந்து கிடச்சிருக்கும். எம்ஏசிடி கூட பாருங்கள், உங்களுக்கு அது கிராஸ் ஓவர் ஆகலை, டச்சிங் கூட ஆகலை. ஸோ அன்றைக்கி ஸ்டாப் லாஸ் வந்து ட்ரிகர் ஆகலை. ஸோ நீங்கள் இந்த இடத்துல இந்த ஸ்பைக்கு இந்த ஒரு ஸ்பைக்கு காண்டி ரியாக்ட் ஆகிடக்கூடாது. இது நீங்கள் இந்த ஸ்பைக்கை பார்த்து எப்பயும் வந்து பயப்படாமல் காமாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மார்க்கெட் அடுத்து டவுன் வரும்போது நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் வந்து இந்த ப்ராஃபிட்ஸை வந்து எடுக்க முடியும். ஓகேங்களா? வேறு ஸ்டாக்கும் பார்க்கலாம். இது மாருதி. இப்போ மாருதியில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் என்ட்ரி செல்லிங் வந்திருக்கு. ஆனால் இன்றைக்கி நமக்கு வந்து எம்ஏசிடியில் செல்லிங் வந்துருச்சு. பட் ஆனால் மூவிங் ஆவரேஜில் பார்த்தீங்கன்னா செல்லிங்குரிய சிக்னலே கொடுக்கல. அதாவது மார்க்கெட் வந்து கீழே வரலை அப்படின்னு சொல்லிட்டு மூவிங் ஆவரேஜ் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிடுச்சு, பாதுகாத்துருச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து செல்லிங் போயிருக்க மாட்டோம். இது ஒரு சைட்வேயாக முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ ப்ரீவியஸ் டேயில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஓப்பனிங்லேயே வந்து பிளாக் லைனாக ரெட் லைன் மேலே கிராஸ் ஓவர் ஆகி இந்த இடத்துல கிராஸ் ஓவர் ஆகிடுச்சு. கிராஸ் ஓவர் ஆனதுக்கப்புறம் நமக்கு வந்து செல்லிங்குரிய சிக்னல் கட்டிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் கேப் டவுன் ஆகிடுச்சு. ஸோ இந்த கேப் இந்த இதுலேருந்து கேப் டவுனில் ஒரு ஃபுல்லாக இது ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இந்த இதில் வந்து நமக்கு கன்ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இதில் நம்ம என்ட்ரி போயிருப்போம் 6,700.577. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ட்ரி போயிருப்போம் 6,757. என்ட்ரி போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 50 பாயிண்ட் வந்து டவுன் ஆயிருக்கு. ஸோ கண்டிப்பாக அதில் வந்து உங்களால் வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து எடுத்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணணும். அதாவது ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ் என்ட்ரி மட்டும்தான் எடுக்கணும், அடுத்து கிராஸ் ஓவர் ஆகுதா எம்ஏசிடி கிராஸ் ஓவர் ஆகுதான்னு செக் பண்ணணும். அதுக்கப்புறமா மூவிங் ஆவரேஜில் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து ஸ்டாப் லாஸ்க்கு வந்து மறுபடியும் வந்து எம்ஏசிடியை வந்து பார்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து கான்ஸ்டண்ட்டாக வந்து எடுக்க முடியும். ஸோ இதை நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணி நீங்கள் உங்களுடைய ஓன் ஸ்டாக்லேயே வந்து வச்சு பாருங்கள். இது எப்படி வந்து ஒர்க் அவுட் ஆகுது, இது எந்த மாதிரி வந்து உங்கள் ஸ்டாக்லேயே வந்து ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி கிளாஸும் எடுக்கிறோம். அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா
வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரொசீஜர் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இது போன்ற வீடியோஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.